தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய முன்னாள் தலைவருமான மறைந்த கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு நாணய வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெற இருக்கிறது. சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் இந்த நூற்றாண்டு நிறைவு நாணய வெளியீட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவானது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையிலும், அதேபோல திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தலைமையில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி திமுக பல்வேறு ஏற்பாடுகள், பல்வேறு விழாக்கள், பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கடந்த சில நாட்களாக செய்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு சார்பாக கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த நாணய வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த விழா நடைபெறக்கூடிய தற்பொழுது இந்த கலைவாண அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் இந்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வாலாஜா சாலை முழுவதுமாகவே கலைஞருடைய வசனங்கள் புரிந்த அந்த பதாகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த நாணயத்தின் மாதிரிகள் சாலைகளின் ஓரங்களில் இருக்கக்கூடிய அதிக இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழா இன்று மாலை நடைபெறுவதை ஒட்டி இந்த சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வணிக வாகனங்கள் இந்த சாலையில் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று மாலை விழா நடைபெறும் அந்த இடத்திலிருந்து வாலாஜா சாலை, காமராஜர் சாலை, அதே போல கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் உள்ளிட்ட சாலைகளில் மக்கள் அந்த சாலைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவில் அமைச்சர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக உடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்க இருக்கின்றனர். எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக இந்த விழாவை புறக்கணித்திருக்கிறது. அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய இந்த விழாவுக்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனித்தனியாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக சரியாக 1 மணி அளவில் ராஜ்நாத் சிங் டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையம் வருகிறார். பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக அடையார் INS செல்கிறார். மதியம் 3 மணி அளவில் அடையாறு INS கடலோர காவல்படை ஒத்திகை மற்றும் மீட்பு பணிகள் ஒருங்கிணைந்த அந்த கட்டிடத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். அதன் பிறகாக மாலை 5 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தை அவர் பார்வையிடுகிறார். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் உலகம் என்கின்ற அந்த அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிடுகிறார். இந்த நிகழ்வில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அந்த கலைஞர் நினைவிடத்தில் மத்திய அமைச்சரோடு அவர் செல்ல இருக்கிறார். அதன் பிறகாக கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு அழைப்பராக கலந்து கொண்டு இந்த நாணயத்தையும் வெளியிட்டு சிறப்புரையும் ஆற்ற இருக்கிறார். இந்த நாணய வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்களும் கலைஞர் குறித்தான ஒரு சுற்றறிக்கை என்பதை அனுப்பியிருக்கிறார். இந்த விழாவானது இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த வாலாஜா சாலையில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகள் குறித்தான அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ஏவா வேலு ஆகியோரும் ஆய்வு கொண்டு வருகின்றனர். இந்த விழா நடைபெறுவதை ஒட்டி வாலாஜா சாலை முழுவதுமாகவும், அதே போல கலைவாணர் அரங்கத்திற்கு வெளியேவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.